எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மாலா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணுறேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே நாளே கண்டிப்பாக நான் ஹேர் பேக் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில்ஸ் ஏதாவது மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு தான் நான் குளிப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து எம்கஃபைன் பாடி ஸ்க்ரப்புக்கு எனக்கு ஃப்ரீ கிட் கிடைச்சிது. அந்த கிட்டில் வந்து ஆயில், ஸ்கேல்ப்பு ஸ்க்ரப்பு, ஷாம்பு இருக்கும். அதில் வந்து அந்த ஆயிலை நான் எடுத்துக்கிறேன். அது கூட ஆலிவ் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். எம்கஃபைனோட ஷாம்பு போட்டு தான் ஹேரும் வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணாலுமே ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும் உங்கள் ஹேரு. பட் நான் பெரிய பேக் யூஸ் பண்ணதில்லை, இது ஃப்ரீயாக வந்ததுனால நான் யூஸ் பண்ணேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹேரை நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சார்கோல் ஃபேஸ் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணுவேன், எனக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால. அதனால இது ரெண்டுத்தையும் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். அது அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா பீட்ரூட் இருந்துச்சு, பீட்ரூட்டை ஜூஸ் போட்டுட்டேன். வெறும் பீட்ரூட், இதில் சுகர் சால்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. அதை வந்து ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறமா ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருந்துச்சு ஹேரு, நல்லா சாஃப்டாக பவுன்சியாக இருந்துச்சு. அந்த ஷாம்பு ஸ்மெல்லும் நல்லா காஃபி ஸ்மெல்லோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வீக்லி ஏதாவது வந்து ஹேர்க்கு கேர் பண்ணி பார்த்துக்கும் போது தான் என் ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸோ இல்லை வந்து ஸ்கேல்பில் டேண்ட்ரஃபோ இல்லாமல் வருது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கும் போது உங்கள் ஹேரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மதிய லஞ்சுக்கு என்னோடய ஃபேவரட்டான எங்கள் சித்தப்பா செய்கிற ப்ரான் பிரியாணி அண்ட் வந்து நெத்திலி ஃப்ரை, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சண்டே மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் அப்படியே சண்டே மார்க்கெட் போனோம். என் கசின் வந்து இயரிங்ஸ் கேட்டிருந்தா, அதனால் அவளுக்கு இயரிங்ஸ் இந்த ஷாப்பில் வாங்கிட்டு அப்படியே நேராக போனோம். அப்போ கொஞ்சம் நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். சண்டே மார்க்கெட் போகணுன்னா ஒன்று மார்னிங்கே போகணும், அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 3க்குள்ளே போயிடணும். அந்த டைமில் வந்து ரஷ் அதிகமாக இருக்காது. மற்ற டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்கும், போகவே முடியாது, நம்ம எதையுமே வாங்கவும் முடியாது. ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 3 அந்த டைமில் போயிட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து உட்டன் ஸ்பூன் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதனால் நான் இந்த ஷாப்புக்கு போயிருந்தேன். இந்த ஷாப் பாண்டியில் இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், மணக்குள விநாயகர் கோயில் சைடில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இது தான் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து எனக்கு உட்டன் ஸ்பூன்ஸ் வாங்கிட்டு அப்படியே அந்த கடையில் நிறையா திங்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷாப்பில் வந்து நிறைய குழந்தைங்களுக்கான விளையாடுற உட்டன் டாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கலர்ஃபுல்லான லைட்ஸு, ட்ரீம் கேச்சஸ்ஸு, நிறைய உங்களுக்கு ரொம்ப வீட்டை அழகு பண்ணக்கூடிய டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி டெரக்கோட்டா ஐட்டம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபேஸ் பேக்குக்காக அரைக்கிறதுக்காக காய வச்சுருந்தது எல்லாமே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதையும் மில்லில் அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் ஒரு 3 to 4 மந்த்ஸாக வந்து இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு மறுநாள் வந்து நான் மறுபடியும் இதை வந்து சலிக்கணும். அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் கெடாமல் வரும். அண்ட் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போதே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன், சாக்கோபார். எனக்கு என் கசினுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து படுத்து தூங்கிட்டேன் நான். ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சரி ரொம்ப போர் அடிக்குதேன்னு நாங்கள் வெளியில் போனோம் டீ டைமுக்கு. அங்கே போய் ஒரு டீ குடித்தோம். நான் வந்து டீ, காஃபி, மில்க் வந்து குடிக்க மாட்டேன், ரொம்ப ரேராக இந்த மாதிரி லெமன் டீ இப்போவாது தோணுச்சுன்னா குடிப்பேன். அப்படியே டீ டைமில் நாங்கள் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதோட நான் வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும். டேக் கேர், பாய்.